ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஐஸ்ரா ரேசிங் ஓமர் பிஜன் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நபரோட உங்களை நான் சந்திக்கிறேன். நம்ம சேலம் கடந்து எடப்பாடியிலேருந்து நண்பர்கள் இருவர் வந்திருக்காங்க. இவர் பேர் வந்து ரமேஷ், இவர் பேர் வந்து அனிஃபா. எதுக்காக வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மக்கிட்ட உள்ள புறாங்க வந்துட்டு எப்படி இருக்குது. ஸோ நம்ம லாங்குன்னு சொல்கிறோம், எக்ஸ்ட்ரீம் லாங்குன்றோம், ஷார்ட்டுன்றோம், மிடில்ன்றோம். இந்த புறாங்க வந்து எந்த மாதிரி இருக்குது, எந்த மாதிரி இருந்தால் இவர் வந்து இதை ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வந்திருக்காங்க. மற்றும் நம்ம பேரிங் பண்ணுறோம் இல்லையா, இதை வந்து 1000 இருந்தாலும் நம்ம ஃபோட்டோ மூலிமாவோ வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு சிலரை வந்து அனுப்புகிறாங்க. ஃபோட்டோ மூலிமாவோ வாட்ஸ்அப் மூலிமா இந்த மாதிரி வந்து நம்ம போடுறதுனால கட்டாயமாக சரியாக தெரியாது, 100 தான் வந்து கிளிக் ஆகும். அதே இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைரெக்டாக ஒரு புறா வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும் இந்த புறாவில் வந்து என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நான் சொன்னேன், நீங்கள் நேராக வாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நான் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி சப்ளிமெண்ட்ஸும் வந்து நான் நிறையா போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ அப் டூ வந்து 200, 500, இப்போ வந்து 750 வரையில் போட்டிருக்கேன். அடுத்து வந்து 1000 வந்து வெயிட்டிங்கில் இருக்குது இல்லையா. ஸோ இந்த 1000 என்ன போடணும், எது கொடுத்தா பெஸ்ட்டாக இருக்குன்றதை பற்றியும் நான் சொல்கிறேன். குறிப்பாக ஒரு புறாவை பார்த்தீங்கன்னா ஃபிட்டாக எடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரிஜினாலிட்டியாக இருக்கணும் அந்த புறா. அதனுடைய ஒரு பேக் த்ரோ பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாதர் மதர் எதாக இருந்தாலும் ஒரு ஒரிஜினாலிட்டியில் அந்த புறா இருக்கணும். அதை எதை எதை வச்சு பேஸ் பண்ணி பண்ணுறேன்னா, நான் உங்களுக்கு ஐசைன் என்னென்ன சொன்னனோ பார்ட் 1 அப் டு 11 வரையில் சொல்லியிருப்பேன். இந்த பார்ட் 1 to 11 வந்து நான் என்ன விஷயம் சொன்னேன், ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் நான் என்ன சொன்னனோ அதை வந்து என் புறாவில் கட்டாயமாக நான் பார்ப்பேன். அப்போ இவர் வந்து வந்திருக்க சகோதரர்கள் வந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் வந்து நான் எக்ஸ்ட்ரீம் லாங்குக்கு வந்து இந்த பேரிங் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கு தெரிய வரும். பிரதர், இது பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லாங்குக்கு இந்த பேரை வந்து நான் பண்ணியிருக்கேன். எதை பேஸ் பண்ணி நான் பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு வந்து செஸ்ட்டு வந்து ஆப்பிள் ஷேப்பில் இப்படி கை வச்சிங்கன்னா ஃபுல்லாக இருக்கணும், இதுக்குள்ளே இது மறையக்கூடாது சரிங்களா. இந்த இதனுடைய ஆப்பிள் ஷேப், இந்த வி ஷேப்பில் ஆப்பிள் ஷேப்பில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பாருங்கள் ஆப்பிள் ஷேப்பில் இருக்கணும். இந்த அதே மாதிரி இந்த டெய்லும் வந்து பார்த்திங்கன்னா கீழ் நோக்கி தான் மடக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விங்ஸை வந்து என்ன பண்ணுவோம், இப்படி பிடிச்சி இப்படி ஸ்ட்ரைட்டாக தூக்கிடுவோம் இல்லையா. எல்லாருமே நம்ம தூக்குறதே வந்து இப்படி பிடிச்சி இப்படி நேராக பார்த்துருவோம். நேராக பார்த்ததும் ரக்கை வந்து நல்லா பெருசாக இருக்குது, அகலமாக இருக்குது, கேப்பு வச்சு பறக்கும், எல்லாம் வந்து பார்க்கும் செய்யணும்னு சொல்லலாம். பட் இதை வந்து எப்படி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வச்சு பண்ணிங்கன்னா கட்டாயமாக இதனுடைய ஃபைண்ட் அவுட் வந்து தெரியாது. இப்போ எப்பவுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், மொதல் 3 ஒரு மாற்றத்தில் இருக்கணும், அடுத்த 3 வந்து மாறும், அடுத்த 4 மாறும். அப்போ பார்க்கும்போது உங்களுக்கு 7 கணக்கு பண்ணுங்கள். எப்பவுமே 7 8, 9, 10 அது 3 எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 அடுத்த 3 ஒரே ஈவனாக வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய புறாக்கள் பட்டை ரக்கையை வந்து பட்டையாக வந்து வச்சுருக்கணும். இப்படி வாங்க, ஏன் தூரம் போகிறீங்க? இல்லை அதான் எக்ஸ்ட்ரீம் லாங்க்கும் உள்ள விஷயங்கள் வந்து இதுதான். இது பாருங்கள், இதில் புரியுது பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இந்த விங்கு வந்து நீங்கள் ரொம்ப இப்படி பரத்தி வைக்காமல் இப்படி வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். இந்த ஷேப்பில் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த ரக்கைங்க வந்து ஒரு சேராக இருக்கும் ஆச்சுங்களா. அதே மாதிரி ஆப்பிள் ஷேப் பாடி சொன்னேன், ஹெட் ஷேப்பும் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரைட்டான ஒரு ஹெட் ஷேப் இருக்கணும், பெண்டு பள்ளம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. கழுத்தும் வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு கழுத்து இருக்கணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 4 விரல் 4 இன்ச்சு, இங்கே வந்து 5 இன்ச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி கழுத்து தூக்கணும்னா இங்கே 4 இன்ச்சு அளவில் வந்து இந்த கழுத்து இருக்குதுன்னு சொல்லி சொல்லணும். இது எல்லாமே நம்ம கையில் ஹேண்டில் பண்ணும்போது தான் தெரியும். ப்ளஸ்ஸு இந்த புறாக்கு வந்து பார்த்திங்கன்னா 13 இந்த மேலுக்கு வந்து 13 பிரதர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதுலேயே பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி பாருங்கள், இதெல்லாம் வந்து அப்போ உடச்சி எடுத்துட்டாங்க இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த புருவம் 13 இருந்தாலும் இந்த புருவங்கள் வந்து அந்த அளவுக்கு அதிகமான புருவம் கிடையாது. நார்மலான ஒரு புருவம் கிட்ட வாப்பா, நார்மலான ஒரு புருவம் இந்த மாதிரி இருக்கணும். இது ஐசைன் பாருங்கள், நான் எவ்வளோ வந்து ஒரு ரிச்னஸில் இந்த ஐ எடுத்திருக்கேன். இந்த நோஸ் பாருங்கள், பியூரிட்டியாக இருக்கும். அப்போது இந்த அளவுக்கு வந்து ஒரு பியூரான ஒரு பேர்டு,
எடுக்கணும் மெயினா. அப்படி எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பியூரிட்டியோட கூட எடுக்கணும். அப்போ பீப்புள் வந்து பார்க்குறோம், சார் நான் வந்து பீப்புளை பார்க்குறேன், இன்னர் மசில் பிஷப் சர்க்கிள், இன்னர் ஐரிஸ் அவுட்டர் ஐரிஸ் எல்லாமே பார்க்கணும், பட் எனக்கு வந்து எப்படி இருக்கணும். பேரிங் மேலே இருந்தாலும் ஒரு சில புறாக்கள் வந்து ஐசைன் டல் ஆகும், ஒரு சில புறாக்கள் வந்து ஐசைன் டல் ஆகாது, அந்த ரிச்னஸ் வந்து இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒன்று ஒன்று நீங்கள் வாட்ச் பண்ணி பேரிங் பண்ணும்போது தான் புரியும். இப்போ இதனுடைய பிஷப் சர்க்கிள் வந்து பியூர் ஒயிட்டில் வச்சுருக்கேன், இது டுவிலாக வச்சுருக்கேன், ஒயிட்டு வித்து பிளாக்காக வச்சுருக்கேன். அப்படியே காட்டுங்க, ஒயிட் வித் பிளாக்காக வச்சுருக்கேன். இது ஐசைன் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். அப்போது இந்த ரெண்டு ஐசைன் பிக்மெண்டேஷன் வந்து இது ரோஸ் மைல்டு, இது நல்ல டார்க் பிக்மெண்டேஷன் கொடுத்துருக்கேன். பிஷப் சர்க்கிள் இது 100% கொடுத்துருக்கேன், இது 75% கொடுத்துருக்கேன். இதனுடைய இன்னர் ஐரிஸ் அவுட்டர் ஐரிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டாக இருக்கும், பட் இதில் வந்து நல்ல ரிச்னஸாக இருக்கும். ஹெல்த் ரிங் வந்து இந்த பிஷப் சர்க்கிள்லேயும் இந்த பிஷப் சர்க்கிளில் என்ன இருக்கோ அதுதான் ஹெல்த் ரிங்காக இருக்கணும். ஸோ இவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த புறாவில் வந்து வரக்கூடிய யங்ஸ்டரு நல்லா ரிச்சாகவும் க்ரோத்தாகவும் நல்லா வரும். அதை பேஸ் பண்ணி பண்ணும்போது ஃபிசிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர்டு ஷார்ட்டாக இருக்கணும், ஒரு பேர்டு வந்து நல்லா டபுள் பாடியில் இருக்கணும் அப்படி இல்லை, ரெண்டுமே பாடியாக தான் இருக்கணும். ரெண்டுமே நல்லா இருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலாக இருக்கும்போது கட்டாயமாக அதால் வந்து எல்லாமே பண்ண முடியும், சரிங்களா. அதே மாதிரி நான் நிறையா வந்து சப்ளிமெண்ட்ஸை சொன்னேன், சப்ளிமெண்ட்ஸை வந்து தொடர்ந்து கொடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம சொன்ன சப்ளிமெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருக்குது, உங்களுடைய ஒரு விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ணதில் 100% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரிஜினலாக தான் இருக்குது. ம், நான் பண்ண வரலாம், எனக்கு வந்து ஒன்றும் ஃபெயிலியராக இல்லை, நல்லாவே போயிட்டுருக்கு. அதுதான், ஏன்னா நமக்கு ஒரு சிலர் வந்து நினைக்கிறோம் இவர் வந்து ஏதோ யூடியூப்புக்காக வேண்டி நம்ம அந்த விஷயங்களை வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க, பட் அது கிடையாது உண்மை. இதில் வந்து என்ன அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் எவனுமே சொல்ல மாட்டான், சீக்ரெட்டு சீக்ரெட் சீக்ரெட்டுன்னு மறைப்பாங்க. இந்த பீஜன் ஃபீல்டில் சீக்ரெட்டுன்னு சொல்லி நீங்கள் மறைச்சிங்கன்னா எதையுமே கொண்டு வந்து நாலு பேரை உருவாக்க முடியவே முடியாது இல்லையா. அதனால் நம்ம தெரிஞ்சு எல்லாருக்குமே வந்து இந்த விஷயத்த வந்து நான் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாகவே இந்த புறாக்கள் வந்து நம்ம ஒன்று ஒன்று பேரிங் பண்ணுறது, ஏன்னா உங்களுக்கு வந்து எல்லா பேரும் வந்து உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாக பர்சனலாக ஷோ பண்ணலாம், நீங்கள் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது, எல்லா புறம் எப்படி இருக்குது, எப்படி பேர் பண்ணியிருக்கேன், எனி டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. நீங்கள் அதை வந்து நான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். ப்ளஸ் யங்ஸ்டரும் வந்து யங் பேர்ட்லேயே ஐசைன்ஸ் வந்து எப்படி வரணும், ஒரு யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 நாள் 55 நாள் பட்டாலேயே எந்த அளவுக்கு அது ஐசைன் இருக்கும், புறானுடைய ஃபிசிக்கலாக எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு இப்போ இந்த புறாவில் பிறந்த யங்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா நான் ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சகோதரர் ரமேஷ் அவருக்கு வந்து இப்போது ஆல்ரெடி சிக்கனுக்கு கொஞ்சம் கொடுத்து அனுப்பியிருக்கேன். லாங்குக்கு பேடு வேணும் அப்படின்னு கேட்டதுனால எத்தனோப்பா, அதையும் எத்தனோ பேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 3 யங்ஸ்டர் வந்து லாங் பேடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் வந்து கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிகள் வந்து எதுவும் அந்த அளவுக்கெல்லாம் வந்து எதுவும் கள்ளிங்கெல்லாம் ஆகலை, எல்லாமே வந்து அப்படியே இப்போ தான் வந்து ஒன்றுன்னா குருஜி ஆகிட்டுருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து 50-60 நாள்லேயே வந்து நம்மளுக்கு இந்த ஐஷைனுடைய சர்க்கிள் எல்லாம் வந்து நல்லா கிளியராகவே தெரியும், அதையும் காட்டுங்க, நல்லா கிளியராகவே தெரியும். இந்த மாதிரி புறாங்க வந்து இன்னும் ஏற்றி சுற்று போட விட்டோம் அப்படின்னா நல்லாவே பறக்க ஆரம்பிச்சிரும். இந்த மாதிரி புறாங்க லாங் பேர்டு உள்ள ஒரு பேர்டை வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம 4 இடத்துல போயிட்டு புறாக்கள் பறந்தால் தான் நம்மளுக்கு அந்த பேர் வந்து வரும் இல்லைங்களா. அந்த ஒரு விஷயத்தின் மூலிமா சகோதரருக்கும் நிறைய விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ணி சொல்லியிருக்கேன், இது இது கொடுங்க, நான் சொன்ன இந்த பயோகேரு நியூ ஸ்டார்ட்டு மல்டி ஸ்டாரு சரிங்களா கேல்கோபாஸு எல்லாமே தொடர்ந்து சப்ளிமெண்ட்டு அது எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு சிலர் ஒருத்தரோ யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தார், அண்ணே நீங்கள் சொன்ன சப்ளிமெண்ட்டை நான் கொடுத்த பட் எதுவும் இல்லைன்ட்டு, கரெக்டான விதத்தில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக சாம்பியன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இது வந்து சும்மா ஒரு வியாபாரத்துக்காக வேண்டி இல்லை ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்லலை, 100% நம்ம அதை பண்ணினதுனால அதில் ஒரு ரிசல்ட் வந்து இருந்ததுனால தான் அதை வந்து எல்லாருக்குமே வந்து நான் ஷேர் பண்ணேன். அப்படி இருக்கையில் இப்போ இந்த யங்ஸ்டரை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவர் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரக்கூடிய வருஷத்தில் சேலத்தில் வந்து அன்னார்
நல்ல விதத்தில் வந்து பிளேஸ்மெண்ட்டும் பண்ணுவார். நல்ல விஷயத்தோட எல்லாமே கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அங்கேயே வந்து ஒரு ரெண்டு மூணு பேருக்கு வந்து கைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது நேமெல்லாம் வந்து கட்டாயமாக சக்ஸஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த பெயரோட அவங்க சொல்கிறாங்களா இல்லையன்றது தெரியாது, பட் நம்ம சக்ஸஸ் பண்ண வைப்போம் அவ்வளோதான். இதுதான் நமக்கு தெரிஞ்சுது இந்த விஷயத்தில். இந்த ஃபீல்டில் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ பேரை எஃபர்ட் பண்ணி தயார் பண்ண முடியுமோ கட்டாயமாக அவ்வளோ பேரை தயார் பண்ணுவேன். நம்ம ஒன்றும் சும்மா எதுவும் கொடுக்கல, ஏன்னா எல்லாமே வந்து அமௌண்ட்டு தான், அமௌண்ட்டுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஆவரேஜாக வந்து ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருக்கேன், லாங் டிஸ்டன்ஸ் ஒரு அமௌண்ட்டு, எக்ஸ்ட்ரீம் லாங் ஒரு அமௌண்ட்டு வந்து இது பண்ணி தான் கொடுத்துருக்கேன். பட் நம்ம என்ன பண்ணோம் ஏது பண்ணோன்றதை விட நம்ம லாஃப்டில் பேட் எதுவுமே வந்து நம்ம ரேஸ் பண்ணலை. பட் நம்ம கொடுத்து நிறைய பேரை சக்ஸஸ் பண்ண வச்சுருக்கேன். ஆனால் இவங்க பேரை சொல்லுங்கள், அவங்க பேரை சொல்லுங்கள், யார் பேரையும் இதில் வந்து சொல்கிறதுக்கான விஷயம் எதுவும் நமக்கு தேவையில்லை. விருப்பமுடையவர்கள் என்னிடத்துல வந்து புறாக்களை கேட்டவங்களுக்கு நான் கொடுத்து கைட் பண்ணியிருக்கேன். அவங்க சக்ஸஸ் பண்ண விதம் அவங்க கண்ணால் கண் கூட வந்து அவங்க டைரெக்டாக பார்த்தாங்க அவங்க பண்ண விஷயங்களை. ஸோ அந்த ஒரு பேசிக் மூலமா நம்பிக்கை இருக்கக்கூடிய நபர்கள் என்னிடத்துல பேசி கேட்கும்போது எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணி அவங்கள தூக்கியிருக்கேன். பட் கடவுளில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய விஷயத்தில் வந்து சக்ஸஸோட நல்ல விதத்தோட அவங்கள வந்து சக்ஸஸ் பண்ண வைப்பார். என்னுடைய சப்போர்ட்டும் அவங்களோட கூட 100% இருக்கும் இந்த விஷயத்தோட. இன்னும் நிறைய விஷயத்தோடு அவங்கள வந்து நான் போய் சந்திப்பேன். அவங்க பர்ஃபார்மன்ஸ் பண்ணட்டும், சக்ஸஸ் பண்ணட்டும், கட்டாயமாக அவங்க லாஃப்ட்லேருந்து நான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், புறா பண்ணியிருக்கு, இவ்வளோ செஞ்சுருக்குன்னு சொல்லிட்டு. அதுவரை ஐஸ்ரா ரேசிங் உமன் பிஜன் சேனல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.